நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி டீம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 35 வருட நிறுவனம் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பொன்னேரி பறிக்கப்பட்டி என்ற இடத்துல ஒரு ஆன் ரோட் கமர்ஷியல் பிளாட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணதான் நம்ம இப்போ வந்திருக்கோம். தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போனால் ஒரு 35 வருஷங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில். அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 150 மேற்பட்ட கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ராஜெக்டை போட்டு மக்களுக்கு வெற்றிகரமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பொன்னேரி பறிக்கப்பட்டில் ஆன் ரோட் கமர்ஷியல் பிளாட்டை நியூ சைட் போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டுடைய ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கொயர் ஃபீட் 2196 மட்டும்தாங்க வரும். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டான ஒரு மனைப்பிரிவு. ஸோ நீங்கள் உடனடியாக வீடும் கடையும் ஒரே இடத்துல கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க தாராளமாக நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி பொன்னேரி எடுத்துட்டால் ஸோ மிகப்பெரிய வளர்ச்சின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பொன்னேரியில் எதனால் லேண்டு வாங்கணும், எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரியை ஒரு ஸ்மார்ட் சிட்டியை கவர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ பொன்னேரியில் நீங்கள் இந்த இடத்துல லேண்டு வாங்கினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு சென்னை தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வேளம்மாள் வித்யாலயா, சிபிசி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், ஆர்எம்கே, ஆர்எம்டி, தாகூர், டிஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கல்வி நிறுவனங்களும் நம்ம சைட்டுலேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிக்கலாம். ஏன்னா சைட்டு வந்து ஆன் ரோட் சைட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ குழந்தைங்க படித்து முடிச்சிச்சு ஸோ வேலை வாய்ப்புக்கு சென்னை தான் போகணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் பார் ஒரு 10 மினிட்ஸில் மகேந்திரா வேல்டு சிட்டி அமைச்சிருக்குங்க. ஒரு 950 ஏக்கரால மகேந்திரா வெல்டி சிட்டி சவுத் சைடு பார்த்தா ஜஸ்ட் ஒரு 350 ஏக்கராக ஆரம்பிச்சாங்க. அது பார்த்தா சவுத் சைடு டோட்டலாகவே மறைமலை நகர், செங்கல்பட்டு எல்லாமே டோட்டலாக டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா அதை விட 3 மடங்காக 950 ஏக்கரால ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஐடி கம்பெனிலேருந்து ஹார்ட் ஒர்க் வரையும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க படிச்சு முடிச்சு வேலை வாய்ப்புக்கு பக்கத்திலே போயிடலாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில். சரி ஓகே, குழந்தைங்க படிச்சு முடிச்சிச்சு வேலை வாய்ப்புக்கு பக்கத்தில் கம்பெனி போயிடுச்சு. ஸோ பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரினா பீச் தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. மெரினா பீச்சோ இல்லை ஓஎம்ஆரோ இல்லை ஈசிஆரோ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பழவர்காடு டூரிஸ்ட் பார்த்து அமைஞ்சிருங்க. ஸோ பறவைகள் சரணாலயம், போட்டிங்கு, லைட் ஹவுஸு, ஸோ குட்டி தீவுன்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் அற்புதமாக ரீச் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை கடற்கரை எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 12 அடுக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பழவர்காடு டூரிஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா 15 அடுக்கில் லைட் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ கடலும் ஆறும் ஒன்றா சேர இடம் தான் நம்ம பழவர்கா டூரிஸ்ட் பார்ட்டு சரிங்களா. ஸோ ஓகே, இதை ஓகே குழந்தைங்க படித்து முடிச்சு வேலை வாய்ப்புக்கு போச்சு. ஸோ லைட் என்ன சொல்கிறது இப்போ இதுக்காண்டி நம்ம பழவர்கா பீச்சுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி ஹார்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதானி ஹார்பர் பார்த்தீங்கன்னா சென்னையில், ஸோ சென்னைன்றது இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டாக ஒரு 6000 ஏக்கரா பர்ச்சேஸ் பண்ணி அதானி ஹார்பர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பெரிய போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. மகாபலிபுரத்துலேருந்து 800 காட்டுப்பள்ளிக்கு தேடாத அவுட்டர் ரிங் ரோடு கொண்டு வராங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரி வழியாக தாங்க கிராஸ் ஆகுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஈஸியாகவே அக்சஸபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அற்புதமான மனைப்பு நம்ம சொல்ல போனால் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்னதாக லட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கோடியில் மிகப்பெரிய லாபம்னு தான் சொல்லலாம். இந்த சைட்டை மிஸ் பண்ணாதீங்க. பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்கு. எல்லாமே கமர்ஷியல் பிளாட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த தனிகை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் 35 இயர்ஸ் கம்பெனி. நீங்கள் லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே 100% கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாங்க, சொத்துக்கு லைஃப் டைம் கேரண்டின்றதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க சென்னையில். அதனால் கண்டிப்பாக நம்பி வாங்க, உங்கள் குழந்தைங்க சொத்து தாராளமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.